ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஓலா எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மியான ஜாப் வேகன்சியை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜாப் லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குது, இந்த ஜாப்க்கான சேலரி அண்ட் எத்தனை ஓப்பனிங் அதாவது வேகன்சிஸ் அங்கே இருக்க ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரவேலன் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான பாப்அப் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜாப் வேகன்சி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனிலேருந்து தான் இந்த ஜாப் ஓப்பனிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக போயிட்டுருக்கக்கூடிய ஜாப்க்கான டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓஆர்எம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் கேட்டகரி எதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாப் ரோல் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வருது. அதாவது ரோல் கேட்டகரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியாவில் தான் இந்த ஒரு ஜாப் ரோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே கரண்ட் வேகன்சி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அண்ட் ஃபுல் டைம் ஜாப் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா பெங்களூர் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஹைலைட்டான விஷயம். அதாவது 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இருந்தாவே தாராளமாக இந்த ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதுக்கு எலிஜிபிள் தான். எத்தனை வேகன்சி இப்போ கரண்ட்டாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பல்க்காக அவங்க வந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 50-க்கும் அதிகமான ஒரு வேகன்சி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளிக் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் குயிக்காக அப்டேட் பண்ணிக்கோங்க, அதாவது அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜாப்க்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 4 lakh to 6 lakh பர் ஆனம் அப்படின்ற மாதிரி வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்களுக்கான சேலரி வேரியேஷன்ஸ் வந்து இதில் இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் தனிப்பட்ட விஷயத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜாப்க்கான ஸ்கில்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு சில க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ அந்த விஷயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். அதாவது பிஏ இன் எனி ஸ்பெஷலைசேஷன், பிபிஏ பிஎம்எஸ் இன் எனி ஸ்பெஷலைசேஷன், பிகாம் எனி ஸ்பெஷலைசேஷன். ஸோ தாராளமாக இந்த ஒரு ஜாப்க்கு வந்து இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, க்ரியேட்டிவ் ரைட்டன் அண்ட் சோஷியல் மீடியா அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸும், ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், கண்டென்ட் டெவலப்மெண்ட், கண்டென்ட் ரைட்டனிங் அப்படின்ற இந்த ஒரு மூணு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கில்ஸை வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது தேவையான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 points வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நான் 1 or 2 வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்வால்வ்ஸ் ட்ராக்கிங் கன்வர்ஷன்ஸ் அரவுண்ட் ஏ ஸ்பெசிஃபிக் பிராண்ட் அண்ட் மேனேஜிங் சோஷியல் மீடியா எஸ்கலேஷன் யூஸிங் ஏ லிசனிங் அண்ட் டூல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். அதை தவிர 2-3 points வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட பிங் பண்ணி இதுக்கான லிங்க் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெசியூமை தெளிவாக 1 or 2 இந்த ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஜாப் கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.